எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரே கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட்டு பேஜில் எப்படின் சார் நான் ஜாயின் பண்ணும், அதில் போய் எப்படி ஸ்டடி பிளான் பார்க்குறது, எப்படி ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி பார்க்குறது, ஓகேங்களா? இது மாதிரி டவுட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. உங்களுக்கான வீடியோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ. முதல்ல உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போங்க. உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போங்க. அந்த ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த சிம்பிளில் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். மேபி ஃபஸ்ட்டாக இருக்கலாம், செகண்டாக இருக்கலாம், தேர்டாக இருக்கலாம். ஓகேங்களா? உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகக்கூடிய அப்ளிகேஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணுறது உங்களுக்கு மொபைல் நம்பர் மட்டும் தான் கேட்கும். மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பேஜில் கீழே பாட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி காமிக்கும். ஓகேங்களா? ஹோமு, பேஜஸ், ஸ்டோரு, சேட் இது மாதிரி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டோர் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கண்டென்ட் முழுக்க முழுக்க அந்த ஸ்டோர் அப்படிங்கிற ப்ளேஸில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸ்டோரை கிளிக் பண்ணிட்டீங்க. ஸ்டோரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ண, அதாவது பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண கோர்ஸ் வந்து இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் சேலிங் வந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி, இதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500. நீங்கள் 500 பே பண்ணிங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். ஓகே, ஸ்டோரை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை சப்போஸ் வந்து கெமிஸ்ட்ரி ஆர் ஜுவாலஜி ஆர் சைக்காலஜி நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்போஸ் வந்து கெமிஸ்ட்ரி கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவர் வியூ ஆனது இது மாதிரி காமிக்கும். சரிங்களா? பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி ஓவர் வியூ வந்து காமிக்கும். இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எவ்வளோ பீஸு, ஓகேங்களா, எவ்வளோ வந்து ஃப்ரீ கண்டென்ட் இருக்குது, கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ இருக்குது, அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ டெஸ்ட் இதெல்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டென்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி காமிக்கும். கண்டென்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டடி பிளான், சிலபஸ் காமிக்கும். அதுக்கும் கீழே ஆன்லைன் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் எழுதக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்கு உள்ளதாக வந்து இருக்கும். சரிங்களா? அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உள்ள ஒன்று ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து டெமோ டெஸ்ட் பிரியும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்து பிரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஆட் பண்ணக்கூடிய 23 டெஸ்ட்டும் 1 by 1 ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து டெமோ டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ எழுதி பாருங்கள். டெமோ டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் வந்து ஒரு 10 questions வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த 10 questions வந்து எழுதி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 10 வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துறீங்க அப்படின்னு வந்து காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ எப்படி டெமோ டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் ஆன்லைன் டெஸ்ட் வந்து எழுத போகிறீங்க. அந்த ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே என்றைக்கு வந்து எக்ஸாமோ அன்றைக்கி வந்து ஈவினிங் 6 மணிக்கு வந்து அப்டேட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ 6 மணிக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். சப்போஸ் சார் என்னால் முடியல சார், நான் வெளியே இருக்கேன் சார், ஹவுஸ் ஒய்ஃப் சார், வேலைக்கு போகிறேன் சார், இது மாதிரி ரீசன்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம் வந்து எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் எழுதக்கூடிய ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன் படிக்கணும்னா படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்டு கூட எழுதி வச்சுக்காங்க. ஓகேங்களா? சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியும். சரிங்களா? ஸோ அருமையான ஸ்டடி பிளான். ஓகேங்களா? ஒரு 60 days ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது. அந்த 60 டேஸ்க்கு நாங்கள் தனியாக டெஸ்ட் பிளான் போட்டிருக்கோம். சப்ஜெக்ட்டும் சரி, அதேமாரி சைக்காலஜியும் சரி, அதேமாரி வந்து ஜிகேவும் சரி, எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். ஒரு 23 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வந்து ஒரு 15ஆம் தேதி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 13-14ஆம் தேதி அப்படின்னா கொஞ்சம் 13ஆம் தேதினா கம்மியாக இருக்கும். 14ஆம் தேதிச்சுன்னா நோ டெஸ்ட் நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன்ஸு. நல்லா டெஸ்ட் எழுதுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஏதோ டவுட் அப்படின்னா மொபைல் நம்பர் 9952563892 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணலாம். சரிங்களா? என்னுடைய பேர் வந்து கணேசன். தேங்க்யூ ஸோ மச்.